இந்த கோவிட்ல வந்து நிறைய பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது இந்த ஆக்சிஜன் வந்து இப்போ ரெண்டு ஃபார்மில் கொடுக்குறாங்க ஒன்று வந்து சிலிண்டரில் வருது ஆக்சிஜன் அது ஹாஸ்பிட்டலில் போகிறப்ப கிடைக்குது உங்களுக்கு இன்னொன்று ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்னு இன்னொன்று வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் விற்கிறாங்க இது என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டருங்கிறது என்னென்னா உங்கள் ரூம் ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஒன் பெர்சன்ட் இருக்குது நைட்ர நைட்ரஜன் மீதி இருக்குது இந்த நைட்ரஜனை ஃபில்டர் பண்ணிட்டு ஆக்சிஜனை மட்டும் பியூர் ஃபார்மில் உங்களுக்கு கொடுக்குறது இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் இதுக்கு வந்து ஒரு ஒரு இது வேணும் ஒரு ப்ளக் நமக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும் அது வந்து இந்த எலக்ட்ரிசு பம்ப் வந்து என்ன பண்ணும் உங்களை வந்து அந்த ஆக்சிஜனை வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு ப்யூர் ஆக்சிஜனாக கொடுக்கும் சம்டைம்ஸ் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் ஒன்றுமே சிம்டம் இல்லாமல் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாமல் ஆக்சிஜன் எடுக்கிறது வந்து நல்லது கிடையாது ஆகிஜனுக்கே ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும் நிறைய ஆக்சிஜனுமே வந்து சில டைம் லாங்க டேமேஜ் பண்ணும் அதனால டாக்டர்ஸ்ட்டு ஒப்பீனியன் கேட்டுவிட்டு நீங்கள் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டரை யூஸ் பண்ணுங்க வீட்டில் யூஸ் பண்ணால் கூட ஸோ ஆக்சிஜன் சும்மா நம்ம கோவிட் பாசிட்டிவ் ஆனவனையே வைக்கணுங்கிறது தப்பான கான்செப்ட் நிறைய ஆக்சிஜன் போனால் சம்டைம் பிரெயினுக்கே சிக்னல் இருக்காது நீங்கள் ப்ரீத் பண்ணணுன்ட்டு அதனால் டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் ஈவன் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரையும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டோட கான்சென்ட்ரேட்டரில் என்னன்னா ஃபைவ் டு டென் லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும் ஃபைவ் டு டென் லிட்டர்ஸ் என்ன மீனிங்ல என்ன அர்த்தம்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ லிட்டர் ஆக்சிஜன் இந்த டெலிவர் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் டூ டென் லிட்டர்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஆக்சன் டெலிவரி பண்ணும் ஸோ ஒரு மாட்ரேட் டிசீஸ் ஒரு ஒரு நைன்டி டு நைன்டி ஃபோர் இருக்குது உங்களோடய சேச்சுரேஷன் பெர்த் ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் சேச்சுரேட் கான்சன்ட்ரேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே வந்து சிவியர் டிசீஸ் போகிறீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படின்னா மோர் தேன் டென் லிட்டர்ஸ் ஆக்சிஜன் தேவைப்படும் அந்த இதை வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்காது இந்த சிலிண்டரில் இருக்க ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் இருக்கும் இந்த இந்த ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கார்ஜ் ஒரு ஃப்ளோ மீட்டர் இருக்கும் ப்ரெஷர் காஜ் வந்து எவ்வளோ இருக்குது அந்த ஆக்சிஜன் டேங்க்கில் அப்படின்னு சொல்லும் அது ரெட்டுக்கு வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இருந்துச்சுன்னு அர்த்தம் இந்த ஃப்ளோ மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் டெலிவர் பண்ணதுங்கிறது அமைக்கும் டூ லிட்டர்ஸ் ஃபோர் லிட்டர்ஸு ஃபைவ் லிட்டர்ஸு அப்படின்ட்டு ஸோ இது மோர் தேன் டென் லிட்டர்ஸ் போகிறதுக்கெல்லாம் ஹைப்ரோ ஆக்சிஜன் ஆக்சிஜன் டேங்க்லேருந்து தான் கொடுக்க முடியும் ஸோ இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சிஜன் டெஃபினட்டாக ஆக்சிஜன் இருந்து கொடுக்குற அளவுக்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவைப்படும் அதனால் வீட்லேயே நீங்கள் எல்லாத்தையும் வீட்டில் மேனேஜ் பண்ணி நினைக்காதீங்க டெஃபினட்டாக மாட்ரேட் அண்ட் சிவியர் டிசீஸ்க்கு யூனிட் அட்மிஷன் இதை மறந்துடாதீங்க